வரும் 2023 ஆண்டு சுதந்திர தினத்திற்குள் டோக்கியோ ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகள் ஒவ்வொருவரும் 75 பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களிடையே விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் இன்று நேரில் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்திய வீரர் வீராங்கனைகள் சிறப்பாக பங்கேற்று பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளை கௌரவிக்கும் வகையிலும் விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கும் வகையிலும் ஒலிம்பிக் குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது இல்லத்தில் நேரில் விருந்தளித்து கலந்துரையாடினார். ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா, பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற பி.வி. சிந்து உள்ளிட்ட பதக்கம் வென்ற வீரர்களும் போட்டியில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகளும் பிரதமருடன் உற்சாகத்துடன் கலந்துரையாடினார்கள். விஜய் துமாரே சர்பே நீ சடதா ஹே. और दूसरा मैंने देखा है कि पराजय तुम्हारे मन में नहीं बैठता, दोनों चीजें बहुत बड़ी है। और ये मैं तुम्हें जब भी तुमसे बात किया है हर बार बड़ा बैलेंसिंग चीजें देखी है, कुछ तो होगा जी। सर वो तो हमारा स्पोर्ट्स ऐसा है कि मतलब अपोनेंट पे निर्भर तो करता है लेकिन हमें अपना बेस्ट देना होता है। मतलब हम फाइनल इकट्ठे खेलते हैं, 12 लोग होते हैं लेकिन उन एथलीट्स के बीच में हमें अपने आप पे फोकस करना होता है, हमें बस अपना ही बेस्ट करना होता है। तो कोशिश यही करता हूँ कि दूसरे की परफॉर्मेंस की तरफ ध्यान ना देके या उसकी परफॉर्मेंस को देख के नर्वस ना होके अपनी परफॉर्मेंस कैसे बेटर करनी है उस पर फोकस करूँ। अच्छा ये चूरमा वूरमा खाया कि नहीं खाया? खाया था सर, सुपर होटल में। कब खाया? अभी आते ही वहां से। और एक बार खड़ा होगा। आप भी खाइए सर। मेरा क्या होता है, मैं इस चातुर्मास सिर्फ एक टाइम खाना खाता हूँ। थैंक यू सर। तो मेरे लिए बड़ी नियमों का इतना बड़ा पाबंदी रखता हूँ मैं। भाई सबको खिलाइए। हाँ ஒலிம்பிக் சாதனை குழுவினருடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். வீரர்களின் உணவு பழக்கம், அவர்களது பயிற்சி முறை மற்றும் உடல் திறன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் அவர்களிடம் கேட்டறிந்தார். भाई पहले मुझे इसको आइसक्रीम खिलाना है, मैंने प्रॉमिस किया था उसको। सब बंद हो गया ना? हाँ सर, अभी ओलंपिक टाइम पे ऑब्वियसली बंद हो गया, बट अभी थोड़े दिन से। सबको खिलाइए भाई। ये भी फिर डबल डबल मेडल लेके आएंगे। शी केम किया, शी केम टू अटेंड दैट फंक्शन इन अयोध्या। शी वॉज अ स्पेशल गेस्ट। सो यू मस्ट विजिट अयोध्या and you must know what is the history about Ayodhya and you will feel proud. Yes, thank you. It's my honor. Actually yesterday I told phone call to my wife. Oh. So she tell me, I tell her, wife, tomorrow I gonna meet Prime Minister of India, so Narendra Modi Prime Minister. She say me, oh my god, crazy sir, honey. பிரதமருடன் நேரில் கலந்துரையாடியது குறித்து ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகள் பெரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர்.